தூத்துக்குடி அருகே கொரோனா ஊரடங்கால் வருமானமின்றி தவித்து வந்த கார் ஓட்டுநர் விரக்தியில் விஷமருந்து கொடுத்து தற்கொலை செய்து கொண்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் கல்யாண சுந்தர விநாயகர் தெருவை சேர்ந்த குமாரசாமி என்பவர் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தில் வாடகை கார் ஓட்டுநராக உள்ளார். இவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் கடந்த 4 மாதங்களுக்கும் மேலாக போதிய வருமானம் இல்லாமல் தவித்து வந்துள்ளார். இதனால் ஏற்பட்ட விரக்தியில் வீட்டில் தனியாக இருந்தபோது விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ஆபத்தான நிலையில் அவரை மீட்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து திருச்செந்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.